ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. முகம் உடனடியாக பொலிவு பெற பச்சரிசி மாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முகம் அழகாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இனி செலவு செய்ய தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம முகத்தை இன்ஸ்டண்ட்டாக க்ளோவாக மாற்றிக்க போகிறோம். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கத்தாழை ஜெல் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், புளிச்ச தயிர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த பேக்கில் அரிசி மாவு எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா, அரிசி மாவில் இருக்க பாரா அமினோ பென்சாயிக் அமிலம் நம்ம சருமத்துக்கு சன்ஸ்கிரீனாக யூஸ் ஆகுது. நம்ம உடம்புல இருக்க விட்டமின் சியை அதிகமாக்கும். இதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் விட்டமின்ஸ் இருக்குது. என்னென்னா, விட்டமின் பி, விட்டமின் இ. அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். அதாவது நம்ம சருமத்தையும் வெள்ளையாக்கும். அதோட இதில் இருக்க விட்டமின் பி வயசான தோற்றத்தை தடுத்து இளமையாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்து கத்தாழை ஜெல். கத்தாழியை யூஸ் பண்ணாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். முகத்துக்கு, தலைமுடிக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த கத்தாழையை. இதில் இருக்க விட்டமின்ஸ் முகத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வச்சு முகத்தை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கும். முகத்தில் இருக்க பருக்கள், தழும்பை நீக்கி முகத்தை பட்டு போல வச்சுக்கும். கத்தாழை நம்ம சருமத்துக்கு இயற்கையான மாய்ஸ்சரைசர். அடுத்து புளிச்ச தயிர். நம்ம சருமத்தை குளிர்ச்சியாக வச்சுக்கும். வெயில்னால ஏற்பட்ட கருமையும் போக்கிடும். இதில் இருக்க லாக்டிக் அமிலம் ஃபேஸை சில்லுன்னு வச்சுக்கும், நம்மளோட ஆக்சுவல் கலரை கொடுக்கும். இதில் இருக்க ஆன்டி பாக்டீரியல் பொருள் முகப்பருக்களை நீக்கிடும், சுருக்கம் வராமல் பார்த்துக்கும், இறந்த செல்களை ரிமூவ் பண்ணிடும், ஸ்கின்னை இறுக்கி வச்சுக்கும். அதாவது சர்ம துளைகள் ஓப்பன் போஸை இறுக்கி நார்மலுக்கு கொண்டு வரும். ஓகே, இப்போ பேக் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவு கூட கத்தாழை ஜெல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கத்தாழை ஜெல்லை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட எடுத்து வச்சுருக்க தயிரையும் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் பேக் ரெடி. இப்போ இந்த பேக்கை ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு என்னோடய ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. இந்த பேக்கை கையிலையும் அப்ளை பண்ணலாம், ப்ரஷ்லையும் அப்ளை பண்ணலாம். நான் இன்றைக்கி ப்ரஷ்ஷில் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பேக் சூப்பராக இருக்குது, பார்க்கவே ஒயிட்டாக. 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருந்தனால நல்லா சில்லுன்னு இருக்குது. எந்த பேக் போடுறதுனாலும் கீழேருந்து மேல் வாக்கில் போடுங்க. மூக்குக்கிட்ட இருக்க கருப்பு, வாயை சுற்றி இருக்க கருப்பு இந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் காதுக்கு, கழுத்துக்கு எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. இந்த பேக் வந்து ஐப்ரோஸில் படாமல் போடணும்ல இல்லை, இதில் நம்ம தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் முடியலலாம் படலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ 20 நிமிஷம் அப்படியே காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ 20 நிமிஷம் கழித்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ ஃபேஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கப்புறம் 1 hour எதுவும் ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். நார்மல் பச்சை தண்ணியிலேயே ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் மேக்கப் போட்டுக்கலாம். ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்க அப்படின்னு மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். ஏஜ் லிமிட் கிடையாது. எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களும் வீக்லி 1 or 2 times இந்த பேக் போடலாம். ஃபர்ஸ்ட் டைம்லேயே ரிசல்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. வாரத்துக்கு ஒரு தடவை போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் அழகு அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்களும் இந்த அரிசி மாவு ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.